हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल गेमिंग विद पवन। सो इन द वीडियो கொஞ்சம் லேட் ஆயிச்சு சோ சாரி ஆனா இது நிறைய கொஞ்சம் அது ரெவல்யூஷன் அந்த மாதிரி பண்ணலாம் இருந்தேன் சோ அந்த ஐட்டम्स எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சோ அத லேட் ஆயிச்சு சோ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம சில டிஎம்ஸ் கத்து கொடுக்க போறோம் சோ நான் एक्चुअली ஐஸ் பீம் டிஎம் எட்டு வந்திருக்கேன் சோ இது எதுக்குனா நம்ம வந்து நம்மளுடைய அக்வி கத்து கொடுக்க போறோம் ஐஸ் பீம் சோ ரீப்ளேஸ் வித் நான் ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ ஸ்லாம்னா அவ்வளோ இப்போ ஐஸ் பீமோட ரொம்ப முக்கியமான மூவ்லாம் கிடையாது சோ ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது அப்புறம் ஒரு எவல்யூஷன் சொல்லியிருந்தேன் எவல்யூஷன் என்னென்னா நம்மளுடைய ஜோல்ட்டை தான் எவால்வ் பண்ண போகிறோம் ஸோ நான் ஒரு தண்டர்ஸ்டோன் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து எங்கே கிடச்சிதுன்னா நான் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம ஆலிவேன் சிட்டிக்கு வர ரூட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இது பண்ணியிருப்போம் நம்பர் வாங்கியிருப்போம் ஸோ அந்த அந்த பொண்ணு வந்து திருப்பி நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணி பேட்டில் கூப்பிட்டா கண்டிப்பாக தண்டர் ஸ்டோன் கொடுப்பா ஸோ எனக்கு அது கால் பண்ணி கூப்பிட்டா ஸோ தண்டர் ஸ்டோன் எனக்கு கிடச்சிது ஸோ நம்ம இப்போ எவால்வ் பண்ண போகிறோம் வாட் ஜோல்ட் இஸ் எவால்விங் ஸோ நம்ம டீமில் நமக்கு டீமில் கிராஸ் பெக்குமெண்ட் கிடையாது ஸோ எலக்ட்ரிக் பெக்குமெண்ட் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ அதனால தான் நான் ஈவி பிடிக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன் அந்த ஜோல்டேனாக தான் எவால்வ் பண்ணணும் ஸோ நமக்கு ஜோல்டியன் கிடச்சிருச்சு ஸோ கங்க்ராச்சுலேஷன் யூ ஜோல்ட் எவால்வ்மெண்ட் ஜோல்டியான் ஸோ அவ்வளோதான் ஆக்சுவலாக இது வந்து என்னதான் எலக்ட்ரிக் பெக்குமெண்ட் எவால்வ் ஆயிருந்தாலும் இதுக்கிட்ட எந்த எலக்ட்ரிக்கும் இருக்காது ஸோ நான் தண்டர் போல்ட்டை வந்து கண்டுபிடிச்சேன் ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஜோல்ட்டுக்கு தண்டர்போல்ட் கற்றுக் கொடுக்க போகிறோம் ஸோ ஜோல்ட்டுக்கு என்ன பண்ணலாம் டேக்கிள் வேண்டியதில்ல அங்கே பார்த்தீங்கன்னா எபிலிட்டி மாதிரி இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் வோல்ட் அப்சர்வ் பீஸ்டர்ஸ் ஹெச்பி எஃபிட் பை அண்ட் எலக்ட்ரிக் டைப் மூவ் ஸோ அப்போ எலக்ட்ரிக் டைப் மூவ் கிட்டது வந்து அது ஒரு இம்யூன் ஸோ நம்ம எலக்ட்ரிக் பக்கமான கிட்ட அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஸோ அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை ஸோ நமக்கு வந்து நான் போன தடவை பார்த்தப்போ லேக் ஆஃப் ரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு லேக்கில் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே முன்னாடி ஜிம் நடந்தவன் சொன்னான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜோல்ட்டை முன்னாடி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ தான் எவால்வ் பண்ணியிருக்கோம் புதுசாக ஸோ முன்னாடி வச்சுக்கிறது நல்லா இருப்பாங்க அழகாக இருக்குது நம்ம கூட வாக் பண்ணும்போது ஓகே நான் இங்கே இங்கே ஒரு வழி இருக்குது போய் பார்க்கலாம் ஓகே ஐ திங்க் இது ஒரு ட்ரெய்னர்னு நினைக்கிறேன் ஸோ பேட்டில் முடிஞ்சது ஸோ அது ஒரு நைஸ் பேட்டில் ஓகே இங்கே வழி இருக்குது ஒரு வழி இந்த வழியே ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாம் ராக்கெட் கிரன்ஸா ஒரு வேலை பேட்டில் இருக்குமோ ஹெய்தேர் கிட்டோ திஸ் ஸ்டோல் இஸ் 1000 ருபீஸ் டு கோ த்ரூவா அப்படின்னா 1000 ருபீஸ் கொடுத்தது போக முடியுமா ஐயோ காசுக்கு இது குறைஞ்சிருச்சோ இருக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அவட பாருங்களா 18,000 வச்சுருந்தேன் 17,000 ஆயிடுச்சு சரி ஐயோ கரெக்டாக தான் வந்தேனான்னு கூட தெரியல ஓகே இது என்னன்னு பார்ப்போம் இது ஒரு மேக்ஸ் ஹீட்டர் ஐ திங்க் அது வேறு வழி இது வேறு வழியோ இல்லை நம்ம ஐயோ அந்த வழியாகவே வந்திருக்கலாமா ஐயையோ காசு வேஸ்ட் பண்ணிட்டோமே ஸோ இந்த பேட்டெலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாமே பேட்டில்ஸாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பேட்டில்ஸ் தான் இங்கே கூட ஒரு பேட்டில் இருக்குது ஆனால் அது எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியல ஓகே லெட்ஸ் அட்டெம்ப்ட் ஓகே மற்ற பேட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ லேக் ஆஃப் ரேஜுக்கு வந்துட்டோம் இது என்ன ஹவுஸ் இது ஃபிஷ்ஷிங் குருஸ் ஹவுஸ் ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே ஃபிஷ்ஷிங் ரோட் கிடைக்க சான்ஸ் இருக்குது எதுக்கும் வாங்கி வச்சுக்கலாம் லேக் ஆஃப் ஃபிஷ் ஆக்சுவலி கிரியேட்டர் பை மேட் பை ரம்பேஜிங் கேரட் ஹவுஸா
ஓகே அ கிராட்டர் ஃபில்பர் வெயின் வாட்டர் அண்ட் லேக் இஸ் ஃபார்ம்டு. என்ன அது கதையாக கதையாக சொல்கிற. தட்ஸ் த ஸ்டோரி பாஸ் டவுன் ஆஃப் மை கிராண்ட்பா கிரேட் கிராண்ட்பா லிவிங் மேஜிக் கார்ட். என்ன அடப்பா எது ராடு கொடுப்பான்னு பார்த்தா ஒன்றையும் காணும். சும்மா கதை சொல்கிறான். இதெல்லாம் கண்டிப்பாக பெட்டாக இருக்காது. இது இதுயாருன்னு பார்த்தோம். இது எவ்வளோ ஸ்ட்ராங்கர் இட்ஸ் எ பேட் ஓமன். வந்து பேட் ஓமனா அப்படா? ஆமாம் அங்கே என்னமோ இருக்குது. நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே ஏதோ ஒன்று சர்ஃப் யூஸ் பண்ணால் போதும். ஃபுல் ரெட் அதிகமாக இப்போ தான் யூஸ் பண்ணுது. வா ஒரு ரெட் கேரடோஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படியாவது கேட்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐயோ இதுகள்லாம் கடைசி வரைக்கும் வருமாடா. சே ஜோல்ட் எஸ்கேப் பண்ணணும். தேவையில்லாத ஒரு வேலை. ஸோ அதுக்கு மாதிரி நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை கேட்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம கேட்ச் பண்ணாமல் விட முடியாது. ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம திருப்பி கூட ரிட்டர்ன் ஆகிக்கலாம். ஸோ சீக்கிரம் சேவ் ஆகணும்னு ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே பரவாயில்ல சேவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரெட் கேர் அலோஸாக அட்டன் பண்ணலாம். என்ன எப்படி அட்டன் பண்ணுறேன்னு தெரியலையே. ஆ ஓகே ரெட் கேர் அலோஸ் வருது. வாவ் ஷைனி கேரடோஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே என்ன என்ன இன்டிமீடியட்டா தண்டர் போட்டை லேண்ட் பண்ண வர பயமாக இருக்குது. ஒருவேளை ஒன் ஹெட் கே படிச்சுன்னா என்ன பண்ணுறது? எதுக்கோ லேண்ட் பண்ண ஹெல்த் கம்மியாகும். அது ஏதாவது பயங்கரமாக அட்டாக் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ கொண்டாத 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 ஒன்றும் ஐயோ. சரி நான் இப்போ இதை திருப்பி ரிட்டர்ன் ஆகுறேன். நம்ம திருப்பி இதை கேட்ச் பண்ணி ஆகும். திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டேன். சரி நம்ம மறுபடியும் பண்ணலாம். பட் தண்டர் போட்ட மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே கேரடோஸ் ஓ நம்ம சவுன் இதை நான் பிடிக்கவே விட மாட்டேன். இந்த அளவு கண்டிப்பாக உனக்கு பிடிச்சே தீர்வேன். இது ஷைனி கேரடோஸ் பார்த்திங்கன்னா ஷைன் ஆகுது. நம்ம தண்டர் போட்டை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அதை கொன்றுது. நான் கூட இன்டிமீடியட்னால அதான் ரெட்டில் போய் நிற்கும்னு நினச்சேன். ஆனால் நிற்கலை. ஓகே நம்ம ஷேடோ பால் வச்சு எதாவது பண்ணலாம். ஏன்னா அதுவும் கண்டிப்பாக பெரிய அட்டாக்லாம் பண்ணும். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ட்விஸ்டர் இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும் எனக்கு தெரியல. பரவாயில்ல தப்பிச்சோம். கொஞ்சமாக தான் அஃபெக்ட் பண்ணுது. மறுபடி ஷேடோவா இன்னும் ரெட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா பரவாயில்ல. ஐயோ இதுக்கு மேலே கொண்டு போகணுன்னா பயமாக இருக்குது. திடீர்னு மறுபடி போயிடுச்சுன்னா மறுபடி ஃபஸ்ட்லேருந்து வரணும். அதனால் நம்ம பைட்டை வச்சு எதாவது பண்ணலாம். ஏன்னா பைட் இதை விட கொஞ்சம் கம்மியாக அட்டாக் பண்ணும். இப்போ தான் கொஞ்சம் ஐயோ அதுவும் பைட் பண்ணுது. ஐயோ ஐயோ அந்த ஜோட்டை நெஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும். அதனோட பைட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பைட்டு உணர்த்து காண மாட்டேன். அப்போ ரெட்டில் போய் நின்றுச்சு. ஃப்ளின்ச்சும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை கேட்ச் பண்ணலாம். ஆனால் எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்? நான் இதுக்குன்னே அல்ட்ரா பால் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியலையே. ஒன்று ரெண்டு மூணு ஆ பிடிச்சிட்டோம். பரவாயில்ல நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ நம்ம கேரடோஸை பிடிச்சிட்டோம். ஸோ கேரடோஸ் ரேட்டாக ஒரு சாரட்டுக்கு போக்கிடக்ஸ் ஷைனி கேரடோஸ் பார்க்கவே அழகாக இருக்குது. நிக்னேமா நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே இதுதான் எனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் நமக்கு ரெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி என்ன கிடச்சிருக்கு. ஸோ அதை கீ ஐட்டம் பாக்கெட்டில் போட்டோம். ஸோ நாம் இப்போ எப்போ பார்த்தாலும் என்னோட தொலை தாங்க முடியல. யோசிச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஓகே ஓகே நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்தாச்சு. இது யாருன்னு தெரியலையே. பேசி பார்க்கலாம். தட் ரெட் கேரடோஸ் வாசன்ட் ஆக்டிங் ரைட் ஆஸ் ஐ ஃபியர் சம்படி ஹவ் ஃபோர்ஸ் இட் டு எவால்வ். டிட் யூ கம் ஹியர் பிகாஸ் ஆஃப் த வைல்ட் ஹியர்ஸ் யூஆர் ஹியர் யூஆர் கவின் ஐ எம் லேன்ஸ் அ ட்ரெயினர் லைக் யூ ஐ ஹர்ட் சம் ரம்பிளிங் ஸோ ஐ கேம் டு இன்வெஸ்டிகேட் ஐ சாவ் வே யூ பேட்டில் ஏர்ல் யூர் கவின் ஐ கேன் டெல் தட் யூஆர் ட்ரெயினர் வித் கன்சிடரபிள் ஸ்கில் ஒய் டோன்ட் யூ மைண்ட் குட் யூ ஹெல்ப் மீ இன்வெஸ்டிகேட். ஓகே ஹெல்ப் பண்ணுறேன். Excellent. It's in the deck of rich, his magic card has been forced to evolve.
அண்ட் மிஸ்டீரியஸ் ரேடியோ ப்ராட்காஸ்ட் கம்மிங் ஃப்ரம் மகாங்கினி இஸ் ப்ராபப்ளி த காஸ் அண்ட் தட் சஸ்பீஷியஸ் சாவரின்ஸ் ஆஃப் என்னமோ சொல்கிறானே ஐ வில் பி வெயிட்டிங் யூ இன் மகாங்கினி கவின். ஸோ அவனுக்கு ஒரு ட்ராகனேட் இருக்குது. ஸோ அவன் ஃப்ளை பண்ணி போகிறான். ஸோ நம்ம மகாங்கினி ஃப்ளை பண்ணி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட இதில் பார்த்துருப்பீங்க ஒரு ரெட் ஸ்கேர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைச்சிது. இதை வச்சு நமக்கு ஒரு முக்கியமான பொருள் கிடைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ரொம்ப தள்ளி போகணும், செரி க்ரோவ் சிட்டிக்கு போகணும். செரி க்ரோவ் வேண்டாம், நம்ம எங்கே போய்க்கலாம், வயலட் போய்க்கலாம், வயலட் சிட்டிக்கு போய்க்கலாம். ஸோ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க இப்போ. ஸோ வயலட் சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ சைக்கிள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. ஸோ நம்ம எங்கே போக போகிறோம்னா மிஸ்டர் போக்கிமோனோட ஹவுஸுக்கு தான் போக போகிறோம். ஐயோ இது இந்த பக்கம் தான், நம்மக்கிட்ட ஃபுட் ரேட் இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணி வயல் போக்கிமோனெலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே தான் அவரோட ஹவுஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆப்ளிகன் பறிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் ஆப்ளிகன் பறிக்கல. ஓகே இந்த பக்கம் போனோன்னா மிஸ்டர் பெக்மன் ஹவுஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போனால் ரெட் ஸ்கேல் எதாவது கொடுக்க போகிறோம். தட் ரெட் ஸ்கேல் வாட்ஸ் தட் அ ரெட் கேரட் ஹவுஸ் தட்ஸ் ரேர் ஐ வாண்ட் இட் கவின் குட் யூ கேர் டு ட்ரேட் இட் ஐ கேன் ஆஃபர் த இஎக்ஸ்பி ஷேர் ஐ ஆஃபன் ப்ரிஃபஸர் எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இஎக்ஸ்பி ஷேர் வாங்குறதுக்காக இங்கே வந்தோம். பட் பார்க்கல இருங்க, அந்த ரெட் ஸ்கேல் ட்ரேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெட் ஸ்கேல் கிடையாது, அப்படின்னா அது ட்ரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே நம்ம திருப்பி மகாங்கினி சிட்டிக்கே போகலாம். சைஸ்ண்ணா பேர்டி அடித்து ஃப்ளை பண்ணி மகாங்கினி டவுன் போகலாம். ஸோ லேண்ட்ஸ் நம்ம என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லேண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்துக்கலாம். பட் அது எங்கே போகணும்னு தெரியல. இன்னும் ஜிம்முக்கு முன்னாடி அதால் நின்றுடே தான் இருக்கான். அப்போ நம்ம எங்கே போகணும், இதுவே தனியாக வீடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். நினச்ச மாதிரி லான்ஸ் இங்கே தான் இருக்காரு. ட்ராகனைட் ஹைப்பர் பீமா ஏன் ஒய் சாரி வாட் டுக் யூ ஸோ லாங் கவிங் ஜஸ்ட் அஸ் த ஸ்ட்ரேஞ்ச் ரேடியோ சிக்னல் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹியர். இங்கே இருந்தா, இங்கேருந்து சிக்னல் எப்படா வரும்? ஓகே பார்க்கலாம், சரி பார்க்கலாம். சாரி சாரி தி ஸ்ட்ரெயிட்ஸ் சாரி தி ஸ்டேர்ஸ் ஆர் ரைட் ஹியர். ஓ கவின் வுட் யூ ஸ்பிட் அப் டு செக் திஸ் பிளேஸ், ஐ வில் கோ ஃபர்ஸ்ட். என்னடா இது, இங்கேருந்து நம்ம போய் என்ன பண்ணுறோன்னு தெரியலையே. டீம் ராக்கெட் ஹெட் குவார்ட்டரா? ஸோ ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்னன்னே தெரியல. என்னடா இது, ஐயோ என்ன அடிக்குது, கிரண்ட் வந்துட்டான். ஸோ இந்த பேட்டில் நான் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணலை, இந்த பேட்டை நம்ம நார்மலாகவே பார்க்கலாம். எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் பாட்டுக்குள்ளே வந்தேன் இவன் பாட்டுக்குள்ளே வர்றான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்டெண்டாக போகும் நினைக்கிறேன். ஒரு பேட்டில் தான் மற்றல ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். தண்டர் போல்ட் முடிச்சிடும். ஸோ பேட்டில் முடிஞ்சது, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கிடச்சிங்கன்னா ஜோல்ட் எவால்வ் ஆயிருக்கும், சே எவால்வ்ங்கிற லெவலப் ஆயிருக்கும். ஸோ பேட்டில் முடிஞ்சுதா? அப்பா சாமி ஏண்டா ஒரு இதுக்கு ஏன்டா இவ்வளோ இது. ஸோ ஓகே லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் ஹியர். அப்படியே போ, என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே இன்னொரு பேட்டில் இருக்குது, ஸோ பாங்க பார்க்கலாம்.
ஓகே, நமக்கு இந்த பாட்டில் இருக்க வச்சுட்டேன். ஓகே, பேட்டில் முடிஞ்சது. இன்னொரு பேட்டில் வந்துருச்சு. லெட்ஸ் அட்டெம்ப்ட் திஸ் ஆல்சோ. ஓகே, பேட்டில் முடிஞ்சது. இன்னொரு பேட்டில் இருக்குது. இந்த வழியாக தான் போகணுமா இல்லை எங்கே இன்னொரு இது இருக்குது. பட்டு எங்கேயும் ஏதோ சிலை எல்லாமே இருக்குது, அதே மாதிரி சிலை எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஸோ இங்கே என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பக்கம். ஸோ நம்ம பேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கும் அந்த பக்கமே போய் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடு ரொம்ப லென்த்தாக போகுது, கொஞ்சம் தூரம் பார்ப்போம். இன்னொரு பேட்டில் இருக்குது, அட்டன் பண்ணுவோம். பேட்டில் முடிஞ்சது. என்னன்னு தெரியல. ஐயோ மாமா, ஐயோ இது என்ன புரியலையே. என்ன பண்ணுறதுனால தெரியல. அது பாட்டுக்கு ஏதோ வருது, எப்படி தாண்டி போகிறது இது. ஒரு ஸ்டெப் என்னடா எடுத்து வச்சேன், சும்மா சும்மா வந்துட்டு எரிச்சலை கலப்புது. ஐயோ இதுக்குன்னா பாத்துக்கோ. அப்பாடா சாமி, இது என்னது. அட பாவிகளா, கொண்டாந்து முன்னாடி விட்டுட்டானுங்களே. ஐயோ மறுபடியும் போகணும். ஸோ இது மட்டும் நான் ஃபாஸ்ட் ஓட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, தப்பிச்சு வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த படிக்கட்டு வழியே போகலாம். ஓ, லேண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. அண்ட் எப்போ ஹீல் சம் மெடிசன். ஓகே தேங்க்யூ ஹீல் பண்ணதுக்கு. ஏன்னா இப்போ தான் என்னோடய ஜோல் கொஞ்சம் இதாக இருந்தது. லெஸ் கிவ் அஸ் பெஸ்டான்னு போக்குமே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் டீம் ராக்கெட் பேட்டில்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே என்னென்ன இருக்க போதோ தெரில. இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம அவ்வளோதான் இந்த வீடியோ எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேமிங் வித் கரண் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண வரைக்கும் அட்டில் தன்ஸ் லப்பா பை ஃப்ரம் கவின் குமார்.